விஷயம் வேற ஒன்று இருக்கா? ஆ, மத்தவி கொஞ்சம் பிக்கையா? யாருக்கு முதல்ல கடி இருந்துச்சா? அதில் இரும்பு வேற இங்கே ஆ
வரணும்னு யாரும் சொன்னவங்கள கொஞ்சம் தூரத்தில் இருங்கடா கடிக்கும். நான் ஈவன் தலைக்கு தூக்கி போடுவியா? சரி அந்த பூஜி கரெக்ட் இதாங்க தொப்பி. ஏ தொப்பி எப்படி இருக்கு? தொப்பி எங்க? அந்த பேக் வந்து ஓபன் பண்ணி போய்டு. அடே கடிக்கும் ஷான். இன்னும் கடிக்கல போடின்னு தான் பயமெல்லாம் நிற்கிறானுங்க. அது அப்படியே பார்த்து பிடிச்சிக்கிட்டா கடிக்காம கடிக்க சார் நேரம். எனக்கு நான் உள்ளுக்கு போவேன். எனக்காக கிடைக்கும் ஐயோ இந்த
அப்படியே எடுத்து இப்படி செய்ய குடிச்சிருக்கு. போதும் போதும், அதெல்லாம் குடிக்க தேவையில்ல. பேட்டரி வாங்கிருந்தாக்கே பண்ணி நசுங்கப்பட்டா கடிக்கும், நசுங்கப்பட்டா கடிக்கும். சொன்னுங்க சித்துப்பா, வேலைக்கு ஏன் இல்லை? நீ எப்படின்னா விட்டுட்டு போங்க, நான் இவங்களை கூட்டிட்டு மெதுவாக நடந்து வரேன். ஒரு நேற்று போயிட்டு இன்னைக்கு சொன்னாங்க, ஒரு மாதிரி நினைப்பாங்கல்ல, தெரிஞ்சவங்க தானே சரில. பேக்கெல்லாம் கொடுத்துட்டு நடந்து வரலாம், தூக்கி பெட்டி மட்டும் எடுத்து பாரு. இப்போ நீங்க நடங்க. பகை இல்லை, பகை இல்லை. இப்போ கொஞ்சம் போட்டா பாப்போம், புகையெல்லாம் அடிக்க எல்லாமே அடிக்கும் தெரியாதுங்க. எத்தனை மணி தானும் ஆன்சதுப்பா, நீங்கள் போங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். லேட்டாக பேக்கெல்லாம் எடுக்க வெளியே பேக்க தோளில் போட்டுக்க.
பார்த்தீங்க நெருப்பட்டி தானே? நெற்பட்டிங்க பத்தவை ரெண்டு பேரும் சாண்டல் எடுத்து கொடுக்கும். கேமரா பிடிச்சிக்கணும், கேமரா பிடிச்சிக்கணும். சின்ன சூரி சின்ன கத்திங்க காட்டாவில்லையே அது எடுத்து நெற்படி பத்த வச்சு எரிச்சுக்கிட்டோம். இது யார் வீடியோ எடுக்கிறது? இப்போ எங்கே எடுத்துக்கிட்டு இருக்க? இதே எடு சொல்லுங்க. ஃபோன் எடு ஒருத்தன், ஃபோன் எடு ஒருத்தன், பின் வீடியோ எடுங்க. கொஞ்சம் ஃபோன் எடு ஒருத்தன். அப்படி வச்சு அடிக்கணும். இன்னும் அங்கே அடிக்கணும், எங்கே அடிக்கணும்? கடிக்கும் அதை இப்போ வச்சுட்டு ஃபோன் ரெடி. ஆமா வெட்டியாங்க அது அண்ணி பெண்ணி நேம் ஆமா மே மே மிச்சர் ஐயோ மிகங்கிற பொடிக்கா அலைக்கா தர கெளிங் கப்பாகண்டவனாட்டு பிரேமி கிடைக்கு கெளிங் தீனத்தோனி ஏ அந்த சமாரட்டு மீ பைகாலே அந்த பெண்ணி நத்து வெத்தி மல்னேனி மல்னேனி மல்காலட்டு தான் பெண்ணி வெடி குருதி ஆ ஓகே டட்டது ஓ மாமா மெஸ் பெட்டி மாமா அவ தீனோனி அத பொட்டாக் இதர இன்னோ ஏறாத் நித்தி நீங்கள் அல்லல தாகண்டவனி
ஏ ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேன் ராட்லாம் எடுத்து கட்டிடும். சரியா பெட்டியிலெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. இன்னும் பூச்சி கொஞ்சம் வந்து அந்த மூலையில் இருக்குது, அதுகள் அப்படி கையில் அள்ளி கொண்டு வந்து பெட்டிகளுக்கு போடணும். நம்ம கூட வந்திருக்க இவர் ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ஒன்று நம்ம ஷான், மற்றது வந்து தனு. இங்கே பார்த்தீங்கன்னா பெட்டியில் எல்லாமே பிடிச்சி போட்டிருக்கேன் நான். இது நிறைய இருக்குது, உங்களுக்கு வேணால் கொஞ்சம் திறந்து காட்டுறேன் நான். ஓகே இவர் அரவாசி மூடியில் இருக்குது. ஸோ இது நம்ம அப்படியே மெதுவாக இப்போ வந்து மூடி வச்சிடலாம், எல்லாம் உள்ளுக்கு போகட்டும். ஓகே ஸோ அந்த ராட் வெட்டி எடுத்தோம் இல்லையா, அந்த பொந்து பொந்துளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தேன் பூச்சிகள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காரணம், தேன் பெருசாக இருக்கல கொஞ்சம் போல் தான் தேன் வச்சுங்க பாருங்கள். அதே நான் வந்து தேனிக்கே வந்து ஃபீட் பண்ணுறது நினச்சிக்கிட்டுருக்கேன். இவ்வளோ தான் தேன். நம்ம அப்படியே உள்ளுக்கு போயிட்டு பார்த்தோம்னா நீங்கள் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பூச்சி இருக்குது. இதை அப்படி பிடிச்சி நம்ம வந்து பெட்டி உள்ளுக்கு போட்டுடலாம். ஓகே ஏ மக்களே, வேலை முடிஞ்சு. ஸோ எல்லாம் வந்து பிடிச்சி எடுத்துகிட்டேன். இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது அந்த ஓட்டோவுக்கு. சரியா அதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அது ஒரு முறை கையில் பிடிச்சி போட்டேன்னா நமக்கு வந்து பெட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே பாருங்க, இப்போ எல்லாம் வந்து பெட்டியுக்கு போயிருக்கு. ராணி வந்து பெட்டியுக்கு தான் இருக்குது. இங்கே பாருங்க, உங்களுக்கு ராணி நான் வேறையாக பிடிச்சி காட்டுறது மறந்துட்டேன். ஸோ வேற ஒரு டைமுக்கு நான் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு. சார் ஓகே, எல்லாம் வந்து பெட்டிக்கு தான் போய்கிட்டுருக்கு. அப்படியே நம்ம பார்த்தோம்னா இங்கே இன்னும் கொஞ்சம் இருக்குது நமக்கு பிடிச்சி போடுறதுக்கு. ஸோ அதை அப்படியே சேர விட்டு அதையும் நம்ம வந்து பிடிச்சி போட்டுடலாம். ஓகே, கோலியா ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா என்ன நிற்கிறானுங்க. சாமான் ரெடி பண்ணி இங்கே போகிறதுக்கு கடிக்குதா? அத்தங்க வர வேணா வந்தால் கடிக்கும் மிஸ்ஸு. ஏ ஓகே மக்களே, ஃபுல்லாக வேலை முடிஞ்சு, தேன் ஃபுல்லாக எடுத்து முடிஞ்சாச்சு. எல்லாம் பெட்டி பிடிச்சி போட்டேன், எல்லாத்தையும் பெட்டி பிடிச்சி போட்டேன். உங்களுக்கு நான் இப்போ அதை காட்டுறேன். நான் இப்போ பெட்டி அப்படியே ரெடி பண்ணி வீட்டுக்கு தூக்கிட்டு போக போகிறேன். இங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஹவர் நடந்து போகணும் வீட்டுக்கு. வரக்குள்ளே திருவியில் ஒன்று வந்துட்டோம். ஸோ லேட்டாகவும் அவர் போயிட்டார். இப்போ நம்ம வந்து தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ வாங்க போகலாம். மறந்துடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபோனு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே ஏ மக்களே, தேனியை பிடிச்சிட்டோம், பெட்டியை தூக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்து இங்கே பாருங்கள். வேர்த்து கொட்டி நலஞ்சிட்டேன். இப்போ வந்து காளி கோயில், காட்டு காளி கோயில்கிட்ட வந்து நிப்பாட்டியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துருன்ட்டு கோயில் தண்ணி அங்கே இருக்குது. ஸோ அதை குடிச்சிட்டு அப்படியே நடந்து போக போகிறேன். ஸோ வாங்க போய் கோயில் தண்ணியை குடிக்கலாம். அப்படியே நீ என் வீடியோ எடுத்துட்டு நான் போய் கோயில் தண்ணி குடிச்சு காட்டுறேன். என்னால் முடியலை. இதுதான் தேனி பெட்டி, காட்டு தேனி பெட்டி. பிடிச்சிட்டு வந்துட்டேங்க பாருங்கள், ஒரு தேனி வெளியே வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ தண்ணியை குடிப்போம். தண்ணி குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது வெளியே தண்ணி குடிச்சிட்டேன். அப்படியே போயிட்டு நிக்கல, அப்படியே போயிட்டு கோயிலை காட்டுவா. ஸோ தண்ணியை குடிச்சாச்சு மக்களே, வாங்க அப்படியே போயிட்டு காட்டு கோயில் பார்த்துட்டு வந்துடலாம். போய் காட்டு. முடியாது மட்டும் கொஞ்சம்
இப்படி முருகன் வெளியிருந்தீங்க வா பெரிய கொடுக்கணும் சாயம்பாடம் இருக்கா சரி இங்கே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு மோட தனுஷ்கா மோட தனுஷ்காந்த வாங்க வாங்க அப்படின்னு ஸோ மக்களே காட்டுக்காளி கோயில் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முன்னே வந்து சும்மா கல் மூணு மட்டும் தான் வச்சுருந்தோம் இப்போ வந்து அந்த கல் இருக்க இடத்துல வந்து சிமெண்ட்டில் வந்து கட்டியிருக்கோம் மூணு இடத்தையும் பெரிய கோயில் ரெண்டு மற்ற பழைய இருந்த கல் ரெண்டு வச்சு அதை நாங்கள் கட்டியிருக்கோம் சரியா பெரிய கோயில் வந்து உங்களுக்கு காட்டு இல்லாமல் இருந்திருக்கும் அந்த உள்ளுக்கு சிலை இருக்கிறது கல் இருக்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஓகே இப்போ நம்ம அப்படியே போயிட்டு பெட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் ஸோ மறந்துடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கலாம் நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகே